குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடலை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் வீட்டை கெடுக்கும். சோதிகாதீங்க கிடைக்கல, சோதிகாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் விக்ரம் துருவிக்ரம் சிம்ரன் பாபி சிம்ரன் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் சிரேயஸ் கேமராவில் வெளிவந்திருக்கிற குறிப்பாக அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற மகான் காந்தி மகானே, மகான் காந்தி மகானே ரிவ்யூக்கில் போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அதாவது முன்னெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஏய் அவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு பா, ரொம்ப நல்ல பையன்ப்பா, ஏய் இவா இருக்கியா ஏன் அப்படி விழுந்து கிடக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லியிருந்த காலம். சொல்லப்போனால் குடிகாரர்களை ஒதுக்கி வச்ச காலம் போய் இன்னைக்கு குடிக்காதவங்களை ஒதுக்கி வைக்கிற காலம் ஆகிட்டு இருக்கு. அதுவும் மதிப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி ஒரு படம், அதுவும் முக்கியமான நாம தேசத்தந்தையாக நினைக்கிற அவரோட பேரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல வேலை அந்த பேரில் ரிலீஸ் ஆகலை. அது இந்த இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாலுமே ஒரு மிகப்பெரிய ஹேஷ்டாக் கூடவே ஆரம்பிக்கிறேன். ட்ரிங்கிங் இஸ் வெரி 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 இன்ஜீரியஸ் டு ஹெல்த், ஃபேமிலி, கண்ட்ரி, சிட்டி, ஹோம் எல்லாம். மகான் அதாவது ஒரு மது ஒழிப்பு போராளியான காந்திய பரம்பரையில் வந்த, காந்தியை பின்பற்றிய பரம்பரையில் வந்த ஹீரோ தான் நம்ம விக்ரம். அவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய காந்திய போராளி, மது விளக்குக்காக ஊரில் உள்ள கிராமத்துலலாம் சாராயத்தை ஒழிக்க போறானவர். ஸோ அவர் வழியில் வந்தவர் இவரும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா திணிச்சு வளர்த்துடுறாப்புல. கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கை 40 வருஷம் ஒரு ஒழுக்கமாக நேர்மையாக நல்ல பிள்ளையாக வாழ்ந்துடுறாராமா. அப்படி வாழ்கிறவர் 40 வருஷம் கழித்து தன்னோட ஆசித்தத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறப்ப எனக்கு புரியவே இல்லை ஒரே ஒரு விஷயம். 40 வருஷமாக அதுவும் மது ஒழிப்பு போராளி குடும்பத்தில் இருக்கிறவருக்கும் சரக்கடிக்கணுன்றதை ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. படம் அங்கேயே பட்டாராயிருது. அப்படி தன்னோட 40வது பிறந்த நாள் ஃபேமிலியோடு அவங்க சிம்ரன் போயிடுறாங்க. ஸோ அந்த நாள் போய் சரக்கடிக்கிறாங்க. அந்த சரக்கடி அந்த ஒரு நாள் ஏற்படுற அந்த மாற்றம் அவர் குடும்பத்தை திருப்பி போட்டுருந்தாமா. அப்படி திருப்பி போடுறவர் வந்து அந்த ஒரு புருஷன் கொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு போயிடுறாங்க. நீ குடிச்சிட்ட, நீ போய் சொல்லிட்ட அப்படின்னு. அப்படி விட்டுட்டு போயிட்டேன் என்ன பண்ணியிருக்கணும், சரி ஏதோ பண்ணிக்கணும், நம்ம அதுக்குள்ளே போகணும். ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து உடனே தன்னோட நண்பர் சத்தியவானா, அவர் வந்து சாராய வியாபாரியம் பப்லாம் வச்சு நடத்திருக்கிட்டு இருக்காரு, பார்லாம் வச்சு. ஸோ அவரோட சேர்ந்து அவரோட சாராயத்தை வந்து டெவலப் பண்ணி பெரிய சாராய சக்கரவர்த்தியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாராம். என்னையெல்லாம் கேட்டால் உண்மையிலே பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னாலே புருஷங்க நம்ம பஸ் ஸ்டாண்டில் துள்ளி போய் ஜனகராஜ்மா தான், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு துள்ளி விதிப்பாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பட் ஆனால் அந்த மனுஷன் அதையும் நான் நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சைடில் தன்னோட சாராய சக்கரவர்த்தியாக என்ற கனவையும் பாபி சிம்மா கூட சேர்ந்து நிறைவேற்றுறார் அப்படின்றப்ப கொஞ்சம் நெருடலாகவே தான் இருக்குது. அந்த ஒரு மணி நேரம் கூட ஓடுது, அப்படியே ஓடுது. ஓடும்போது எப்பா காந்திப்பா அப்படின்லாம் பாபி சிம்மாவோட மாதிரி நான் எவ்வளோமே விட்டு போனேன், நான் காந்திப்பான்னு கூப்பிட்றேன்றதுலாம் உண்மையிலே காந்தி செத்துட்டார் அப்படின்றப்ப கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. நம்ம வேண்ட ஒரு பெரிய மனுஷனை கிட்டத்தட்ட இது வந்து என்னோடய 3வது ரிவ்யூ, நான் ரெண்டு எடுத்து எனக்கு பத்தலை. இந்த படத்தில் வந்து சரக்கடிச்சு பத்தலை பத்தலைன்னு ஒரு உங்களே எனக்கு 2 ரிவ்யூ போட்டு பத்தலை, டீல் பண்ணிட்டேன். இது 3வது ட்ரை பண்ணுறேன், வியாபாரம் வெளியும் போட்டு இப்போ சனிக்கிழமை திருப்பி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எது ஒரு நல்ல மனுஷனை பேரை வச்சுட்டு இப்படி ஒரு படம் முழுக்க வெறும் சரக்கை மட்டுமே மையப்படுத்தி பேசினது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பண்ணதாக தெரிஞ்சு. படத்தில் ஏகப்பட்ட டீட்டெயிலிங் இருக்குங்க, படத்தில் டீட்டெயிலிங் இருக்குது. குறிப்பாக பாபி சிம்மா அவளுக்கு மண்டியில் வர்றது, சிம்ரன் முதல்ல அழகாக காட்டிட்டு அடுத்து அசிங்கமாக அந்த கிளவுமே ஒரு அசிங்கமாக காட்டுறது. அதாவது விக்ரம் மட்டும் அப்படியே இருக்காப்புல, அப்படியே ஊட்டம் போட்டு அப்படியே கெத்தாக இருக்காப்புல. 60 வயசு ஆனால் 98 ஆரம்பிக்காத 2016. அதுக்கப்புறம் வர துருவிக்ரம்,
இந்த மாதிரி இடங்களில் வந்து சில சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதே இந்த படத்தில் மிகப்பெரிய ட்ராபேக் ஆகி போயிடும். எம்ம டேரக்ட் டச் அப்படின்னு ஒன்று இருக்கும். இவர் ஏகப்பட்ட கொரியன் படத்துலேருந்து காப்பி அடித்த மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தில் பேட்டையிலேருந்தும் ஜெகவதந்திரமும் அந்த ஆரஞ்சில் லைட்டிங்கே தான் காப்பி அடிச்சிருக்காருன்னு. பேட்டை படத்தில் உள்ள அந்த அப்பா மகன் ரிலேஷன்ஷிப், விஜய் சேதுபதி இல்லாத ஒரு மகனை உருவாக்கி எப்படி பழிவாங்க வரும், அந்த மாதிரி தன்னை விட்டு போன மாதிரி அப்படியே பட்டிட்டிங்கிரிங் பார்த்துருக்காங்க. பட் பட்டிட்டிங்கிரிங் பார்த்தா சரியாக பட்டிட்டிங்கிரிங் பார்க்கல, சொட்டை விழுந்துருச்சு அப்படின்றதான் தோணுது. சரி, படம் ஓடுது ஓடுது ஒன்றரை நேரம் ஓடுது ஒன்றரை நேரத்தை சந்தோஷம் மியூசிக் வச்சு நிரப்பியிருக்காங்க. ஏபிசி டிங்கோப்பதாடி வந்தா வாடி வரட்டி போடி அப்படின்ற டியூனில் தான் அவர் நிறைய சாங் போட்டிருக்காப்புல. கேட்குறது நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலுமே அது படத்தில் கொஞ்சம் திணிக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா படம் வந்து ஒரு சராய ஒரு நாள் சரக்கு அடிச்சிருக்காரு, அந்த ஒரு நாள் சரக்கு அடிச்சிருந்தும் சராய சக்கரவர்த்தியாகவே ஆகிறார் அப்படின்றத வந்து திருப்பி திருப்பி காட்டுறது கொஞ்சம் திணிக்கப்பட்ட காட்சிகளாக முகம் சுருக்க வைக்கிதுன்னு சொல்லலாம். அப்பெல்லாம் சொன்னால் எனக்குலாம் அந்த வாழைப்பட்டாலே பிடிக்காது, இனிமேல் ஆட்களுக்கெலாம் இந்த படம் பார்த்தா எப்படின்னு தெரியல. குறிப்பாக அந்த பழக்கம் உள்ளவங்க கூட அந்த படம் தேட்டரில் பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை வெளியே வந்து செம்ம தலைவலியாக இருக்குது, வச்சு ஒரு வாட்டர் ரோஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமாக அமேசான் ஒரு கூடான கொடி நின்று சொல்லணும், இதை வாங்கி ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணனால. ஏன்னா இது அவங்க இந்த இந்த படத்தில் ஒரு ரெண்டு இடத்துல நான் கைதட்டின உண்மையை சொல்லப்போனால், அதில் வந்து சிம்ரன் சொல்லும்போது எந்த காந்திய பரம்பரையில் வந்தவன் அகிம்சையை விட்டுட்டு எல்லாரும் போட்டு தரணும்னு நினைப்பான், உன் பையன் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கான் அது அகிம்சை கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப நான் கைத்தட்டினேன். பட் அடுத்தல இன்னொன்று சொல்லுவார், நான் ஒன்றும் சாரக்கை எல்லாரும் பிடிச்சி ஊற்றலை, இது அவங்க சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் கைத்தட்டினேன். பட் கைத்தட்ட அடுத்த செகண்டே தூண்டு போயிட்டேன், கரெக்டு தான். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வரும், படத்தோட பேருக்கு அப்படியே கண்ணியம் சேர்க்குறாராமா, நீ இவ்வளோ நல்லவனாக இருந்தும் ஒரு அக்யூஸ்ட், நான் எல்லாமே பண்ணிவிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் கோடி கோடியாக ஒரு என்ஜிஓ எழுதி வச்சுட்டு ஒரு நல்ல பேர் எடுத்த பெரிய மனுஷன் மகான் அப்படின்னு பேர் சேர்க்குறாராம். அதில் வந்து துருவிக்ரம் கேரக்டர் கூட அவங்க தாத்தாவோட பரம்பரையில் அவங்க காந்திய பரம்பரையில் வரும்போது நீ நல்லவன் நேர்மையானவன் ஒழுக்கமானவன், இனி அவன் சரக்கு அடிக்க வச்சான் அதனால அடிக்க வச்சேன் அதனால அடித்தேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நல்லா காட்டிட்டு அகிம்சை வழியில் வர்றவர் ஒரு என்கவுண்டர் போடுறாரு அப்படின்றப்பயே கொஞ்சம் நிருடரான விஷயம் ஏற்படுது. அது இன்னொரு என்னென்னா, 40 வருஷமாக வராத மகன் மேலே திடீர் பாசம் நேரில் பார்த்ததும் வர்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அட்லீஸ்ட் விசுவாசம் வர தூக்குதுறை மாதிரி பொண்ணு வளர்கிறப்பே கூட கூட இருந்து அந்த பாசம் இருந்தால் ஓகே. இந்த மனுஷன் இங்கே சாராய ஃபேக்ட்ரியில் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டு இருக்காப்ல, அங்கிட்ட அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கூட பார்க்கல. அப்படி இருக்க பட்சத்தில் திடீர்னு வர்ற மகன் மேலே எப்படி அந்த பாசம் வருது அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. படத்தில் நம்ம நிறைய இடத்துல ட்விஸ்ட்டுகள் எதிர்பார்த்துருப்போம், ட்விஸ்ட்டுகள் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருக்குது. பட் நான் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் சரி ஓகே போன அந்த பையன் தான் துருவிக்ரமாக வர்றார் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருது. பட் துருவிக்ரமாக வர்ற ஆள் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வர்றது ஓகே ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக்ல தன் கண்ணு முன்னாடியே தன் கூட இருந்தவங்களை கொல்லும்போது கூட டே மகனே கொள்ளாதரா டே மகனே கொள்ளாரான்னு கெஞ்சிறது வந்து ஓவர் ஆக்டிங்லேயும் ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் சியான் விக்ரம் நடிப்பை வந்து குறை சொல்ல முடியல, இது வந்து அந்த ஸ்கிரிப்டில் திணிக்கப்பட்ட விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஒரு மணி நேரம் 57 நிமிஷத்தில் வந்து மகனை புரட்டி எடுத்துட்டு வரு, நான் கூட நினச்சேன் பாபிஸ் மகனை போட்டதை இவரும் பதிலுக்கு அவர் மகனை போட்டு நான் மகான் அல்ல அப்படின்னு கிளம்பிடுவார் நினச்சேன். ஆனால் அங்கேயும் பதுப்பாங்கிறது நம்ம தான். படம் ஓடுது 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 ஓடுது, 2.5 நேரம் ஓடுது, எங்கே நோக்கி ஓடுது எதை நோக்கி ஓடுதுன்னு தெரில. பட் படத்தில் நடு நடுவில் ட்விஸ்ட்ன்ற பேரில் அவங்களும் நிறையா வச்சுருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேருக்குமே ப்ளஸ் பாயிண்ட் கேரக்டர் ஹெவியாக கொடுக்கணும்னு நினச்சனாலையா, இல்லை ஏகப்பட்ட கொரியன் காப்பியில் சொல்லுவாங்கள்ல எல்லா கெட்ட பழக்கமும் பண்ணுவானுங்க, ஆயுதம் கடத்துறது கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு நான் இதை என் குடும்பத்துக்காக தான் பண்ணுறேன், என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் தோணுச்சுன்னா, படம் ஆரம்பிக்கும் போது கூடுவாங்க நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு சூழும் புகை மண்டலம் அப்படி சொல்ல மாதிரி, நம்ம கார்த்திக் சுப்பராஜ் என்னதான் ஆச்சு சூழும் சரக்கு மண்டலமும் சாராய வாடையும் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. படம் முழுக்க சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே அளவுக்கு மீறின பிரச்சனை தான், அளவாக பிடிக்கணும் அப்படின்றதும் மது விளக்கை வரிசையாக சொல்லிட்டு அந்த கூட இருந்து வளர எம்எல்ஏ நம்மளை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறது போட்டு தள்ளுறதும் ஏற்கனவே இங்கே பேசப்பட்டிருக்க அரசியலை பேசுகிறாரு அப்படின்றதும் அந்த அரசியலை ரொம்ப வெளிப்படையாக பேசாமல் நாசூக்காக பேசுகிற மாதிரி தெரிஞ்சு, கடைசி சொல்ல வந்ததை சரியாக சொல்லாமல் காந்தியோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும், நல்லவேளை இந்த படத்தில் காந்தியோட பேரை சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்றதும் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. என்னடா படம் முழுக்க இவ்வளோ நெகட்டிவாகவே சொல்கிறேன்னு அப்படின்னு நினைக்க வேணாம்.
படம் பார்த்து நான் ஃபீல் பண்ணதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மேபி நீங்களும் தாராளமாக படம் பார்த்துட்டு இல்லைடா நீ தப்பா பட் உனக்கு புரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். உங்களுக்கு படத்தை அவர் கார்த்திக் சுப்ராஜோட வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு படம் நல்லா போகிற மாதிரியே தான் ஃபீல் ஆகும். பட் ஓவரால் ஆடியன்ஸ் வியூவில் பார்க்கும்போது ஆரம்பித்த 30 செகண்ட்ல ஏய் 30 நிமிஷத்துல என்னடா படாது ஆஃப் பண்ணு போட அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்கள் வீட்டில். இதான் நடக்கும். இதை மீறியும் நான் படம் பார்க்கணும் அப்படின்னாலும் சிலருக்கு தூக்கம் வராமல் நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கவங்களாலும் இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக 30 நிமிஷத்தில் அழகாக தூக்கம் வரும். அதை மீறியும் இந்த படத்தை நீங்கள் ரெண்டே பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகான். ஏன்னா நானும் 2.5 மணி நேரம் பார்த்துடுவோம் போட்டு அந்த கொடுமையை சொல்கிறேன். நடிப்பு வயஸ் துருவ் விக்ரம் விக்ரம் நல்லா தான் நடிச்சிருந்தாலுமே படம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு காமன் ஆடியன்ஸால் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ இந்த உண்மையை சொல்கிற கொஞ்சம் கஷ்டப்பட்டு தயங்கினாலுமே உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்ல கதைக்கலங்களோட அப்பவும் பிள்ளையும் நல்ல படத்தோடு வருவீங்க அப்படின்னு நம்புகிறோம். கார்த்திக் சுப்ராஜ் நீங்களும் தான் ஜெகதண்டா பீட்சாவில் பார்த்த கார்த்திக் சுப்ராஜை பேட்டை வரைக்கும் கூட தாங்கிக்க முடிஞ்சு. பட் ஜெகமதந்திரம்ல ஏன் சொல்லப்படுங்கன்னு தெரியல. பட் இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட டீட்டெயிலிங் கொடுத்துமே இந்த படம் இல்லை. ஸோ வீரி சாரி. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டர் பை சைனிங் ஃப்ரம் திஸ் இஸ் யுவர் ராபி. சொல்ல மாட்டேன் உண்மையிலே இந்த படத்தில் காந்தியோட பேரை யூஸ் பண்ணதுக்கு நடுவில் சில மீன்கள்லாம் வந்துச்சு. நானே கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மீன் போடாங்க காந்தி படத்தை வச்சு அப்படின்னு. பட் காந்தியோட பேர் வச்சு ஒரு படமே எடுக்கும்போது அந்த மீனை தான் தேர்னேன். அந்த மீனில் கூட ஜீவு பூத்து வாய்ஸ் வரும். இல்லை ஏம்பளே எப்படி பண்ணுறீங்க செத்த மூதிரா அப்படின்னு. கண்டிப்பாக அந்த படம் பார்த்தா உங்களுக்கும் இந்த ரிலாக் ஞாபகம் வரலாம். பாய் பாய் சைன் ஃப்ரம் திஸ் யுவர் ராபி நான் பின் காதலன்.